சட்டமன்ற தேர்தல் இரண்டு தேசிய கட்சிகளுக்கு மிக முக்கியமான ஒரு தேர்தலாக மாறி இருக்கிறது ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய மீண்டும் ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்கிற தேவையில் இருக்கிறது தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் அப்படிங்கிற இடமும் காங்கிரஸ் மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் மீண்டும் வந்தால்தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக எதிர்க்கட்சிகளுக்கான ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு களமாக மாறும் காங்கிரசுக்கே அந்த நம்பிக்கை தேவை அப்படிங்கிற இடத்துல இருந்து ரெண்டு ரெண்டு பேரும் ரொம்ப கடுமையான களத்துல மோதி கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல இருந்து இந்த தேர்தலை பார்க்கின்றோம் இந்த தேர்தல் முடிவுகள் அல்லது வியூகங்கள் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறது பேசுவதற்காக நம்மோடு இணைகிறார் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் அதே போல விரைவில் நம்மோடு இணைய இருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தன்யா ராஜேந்திரன் இவர்களோடெல்லாம் பேச இருக்கிறோம் திரு பாலச்சந்திரன் இந்த இப்போதை இருக்கக்கூடிய சூழல்கள் எப்படி பார்க்குறீங்க களம் எப்படி மாறி இருக்கு வியூகங்களில் யாருடைய வியூகம் பெரிய அளவுக்கு மக்களை சென்றடைந்ததா பார்க்குறீங்க பெரிய அளவில் வந்து சென்றடைஞ்சது இந்த தரம் காங்கிரசுடைய வியூகம் தான் சென்றடைந்தது அதற்கு காரணம் காங்கிரசின் அதிகரித்த பலம் ஒன்றிணைந்தவர்களாக தங்களை அவர்கள் காட்டிக்கொள்ள முடிந்தது அப்படிங்கிற பலம் அடுத்து வந்து இது வந்து பிஜேபி ஆட்சியுடைய குறைபாடுகளாக மக்கள் உணர்ந்தவை இந்த ரெண்டும் சேர்ந்து வந்து காங்கிரசுக்கு வந்து பலத்தை அதிகரிச்சிருந்தது மோடி வந்து பிஜேபியுடைய தன்னிகரற்ற தலைவராக இருக்கிறார் அது எல்லாத்தையுமே என்னுடைய ஆட்சி என்னுடைய ஆட்சின்னு சொல்லி வாக்குகள் வாங்கும் திறமை பெற்றவராக இருக்கிறார் அவர் கடைசி நிமிஷத்தில் வந்து ரோட் ஷோ நடத்தினது வந்து பெங்களூரில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது ஆனால் வழக்கமாக இந்த பிஜேபி வந்து மத பிரச்சாரத்தை வந்து முன்னிறுத்துறதுல ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்று தவித்துக் கொண்டிருப்பார்கள் இந்த பஜ்ரங் தல் அப்படிங்கிற இதை வந்து நாங்கள் தடை செய்வோம் அப்படின்னு சொல்லி இவங்க சொன்ன உடனே காங்கிரஸ் சொன்ன உடனே அது வந்து ஒரு கட்சியுடைய பெயர் அதை வந்து இவங்க வந்து ஹனுமானுக்கு இழைக்கப்பட்ட அநீதின்னு சொல்லி ஒரு மத பிரச்சாரத்தை ஆரம்பித்து வச்சாங்க ஆனால் உடனடியாக சிவகுமார் வந்து ஒரு ஹனுமான் கோயிலுக்கு போய் ஹனுமான் முன்னாடி வந்து வணங்குற ஒரு ஃபோட்டோ வெளியில் வந்து இந்த இதை வந்து பிரச்சாரத்தை வந்து ஓரளவு மட்டுப்படுத்தியிருக்கு கடைசி நாளில் வந்து யாருடைய ஆதரவாளர்கள் வாக்காளர்களை தேர்தல் வாக்குச்சாவடிக்கு கொண்டு போகிறாங்கங்கிறது ஒரு முக்கியமான அம்சமாக இன்னைக்கு வரைக்கும் இருக்குது வாக்குகள் யாருக்கு போய் சேருங்கிறது இல்லை கட்சிகள் வந்து வாக்காளர்களை தேர் வாக்குச்சாவடியும் கொண்டு போகக்கூடாது அது தேர்தல் விதிமுறைகளுக்கு முரண்பட்டது ஆனால் எல்லா கட்சிகளுடையுமா ஆதரவாளர்களுமே இது மாதிரி வந்து பண்றாங்க இதில் வந்து வழக்கமா வந்து பிஜேபி வந்து ரொம்ப முன்னணியில இருக்கும் மற்ற மாநிலங்கள் எல்லாத்துலயுமே அப்படி முன்னணியில இருந்ததை பார்த்துருக்குறேன் ஆனா இங்க வந்து காங்கிரஸ் வந்து ஒவ்வொரு அடிக்கும் எதிரடியாக மிக பலத்த அளவில் விறுவிறுப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு என்னுடைய அபிப்பிராயம் பிஜேபியுடைய ஆதரவு வாக்குச்சாவடிக்கு வாக்காளர்களை கொண்டு போறது வந்து சற்று அதிகமாகத்தான் இருக்கும் ஒரு ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி ரெண்டு பிஜேபி ஆதரவு கொண்டு போறது அல்லது ஐம்பத்தஞ்சு நாற்பத்தி அஞ்சு என்றோ இருக்கும் ஆனால் மக்களிடையே மிக மிக அதிருப்தி இருக்கிற நேரத்தில் யார் வாக்குச்சாவடிக்கு கொண்டு சென்றாலும் அவர்கள் விரும்புகிறவர்களுக்கு தான் மக்கள் வாக்களிப்பார்கள் எனவே இப்பொழுதும் நான் நினைக்கிறேன் பெங்களூர்ல வந்து பிஜேபி ஹேஸ் ஏட்

இல்லை நானே சொன்னேன் அவருடைய ரோட் ஷோ வந்து ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணுதுன்னு ஆனால் மற்ற இடங்கள்லாம் வந்து காங்கிரஸ் வந்து வலுவிழந்த ஒரு கட்சியாக இருக்கிறது பல மாநிலங்களில் ஆனால் இங்கே கர்நாடகாவில் அப்படி இல்லை அதனால வந்து அவருடைய இது பிரியங்காவுடைய இது இம்பாக்ட் அது மாதிரி கிரியேட் பண்ணுது அதுக்கப்புறம் ராகுல் காந்தி வந்து ஒன்று சொன்னார் தியாகத்தை பற்றி என்னுடைய குடும்பத்திற்கு பிரதமரை விட அதிகமாக தெரியும் சொன்னது மக்கள் மனசுல போய் சேருது ஏன்னா இவங்க வந்து இந்திரா காந்தி வந்து பிரதமந்திரியா இருந்தபோது வந்து உளவுத்துறை சொல்லிச்சு நீங்க சர்தார்ஜி எடுத்துக்காதீங்க பாடி கார்டா அப்படின்னு உங்களுடைய செக்யூரிட்டி கார்டா அப்ப இந்திரா காந்தி எழுதுனாங்க அப்ப இந்திய நாட்டுடைய ஒருமைப்பாடு வந்து முக்கியம் இல்லையா அப்படின்னு எழுதுனாங்க இது எல்லாருக்கும் தெரியும் அப்படி எழுதி இந்த நாட்டின் ஒருமைப்பாட்டுக்காக சல்லடை கண்களாக துளைக்கப்பட்ட உடலாக அந்த பெண்மணியின் உடல் போனது இதை யாரும் மறந்துட மாட்டாங்க அதனால மத்த இடங்கள்ல இவங்க பண்ற அந்த உணர்ச்சிகரமான பிரச்சாரங்கள் உண்மை சற்று குறைவாக உள்ள பிஜேபியின் பிரச்சாரங்கள் இங்க அந்த அளவுக்கு எடுபடாது அப்படிங்கிறது உண்மை இப்போ இலவசங்கள் அறிவிப்பு அதுக்கு பிறகு மற்ற விஷயங்கள் அப்படின்லாம் களத்துல தேர்தல் வாக்குறுதிகள் அல்லது பரப்புரை அப்படின்லாம் இருந்தாலும் எது தீர்மானிக்க கூடியதாக இருக்கு ஏன்னா கர்நாடகாவே நம்ம வந்து அதிகமாக காஸ்ட் பாலிடிக்ஸ் தான் டாமினாக இருக்கும் அப்படின்னு பொதுவான புரிதல்கள் இந்த முறையும் அதுதான் இருக்குதா அல்லது உங்களுக்கு வேலை வாய்ப்பு அல்லது ஊழல் உள்ளிட்ட அம்சங்கள் முக்கியமா பார்க்கப்படுதா மக்களால பெங்களூரு தனியா இருக்கு ஏன்னா அர்பன் சேர்ந்து வேற சொல்லி ஒருத்தங்க வந்து ஒரு கணிப்பு நடத்தினாங்க ஒரு என்ஜிஓ வந்து கணிப்பு நடத்தினாங்க அது வந்து யோகேந்திர யாதவ் வந்து சொல்லியிருந்தார் ஃபார் டைம் அண்ட் காஸ்ட் ஆர் மெர்ஜிங் அப்படின்னு சொல்லி சொன்னார் அது எப்படின்னா மேல் ஜாதி என்று கருதப்படுபவர்களில் அறுபது விழுக்காடு வந்து பிஜேபி சப்போர்ட்டரா இருக்காங்க நாற்பது விழுக்காடு அங்க வந்து காங்கிரஸ் அன்கோ சப்போர்ட்டரா இருக்காங்க மேல் ஜாதி இல்லாதவர் என்று கருதப்படுபவர்களில் அறுபது விழுக்காடு காங்கிரஸ் அன்கோ சப்போர்ட் பண்றாங்க நாற்பது விழுக்காடு வந்து பிஜேபி சப்போர்ட் பண்றாங்க ஆனா அவங்களுடைய எக்கனாமிக் ஃபேக்டர் வச்சு பார்க்கும்போது பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றவங்க எல்லாருமே பொருளாதார நிலையில் சற்று மேம்பட்டவர்கள் பிஜேபியை சப்போர்ட் பண்ணாதவங்க எல்லாருமே பொருளாதார நிலையில் சற்று கீழ்ப்பட்டவர்கள் இந்த அறுபது விழுக்காடு வந்து மேல் ஜாதி அல்லாதாருங்கிறது வாக்காளர் எண்ணிக்கையில் அதிகம் அப்படின்னு சொல்லி மொத்த வந்து ஆதரவு வந்து காங்கிரஸுக்கு வந்து அதிகமாக இருக்குங்கிறது அதனுடைய கணிப்பு இது வந்து பத்து பன்னிரெண்டு நாட்களுக்கு முன்னால வந்த தேர்தல் கணிப்பு நான் நாலு எலெக்ஷன் நடத்தியிருக்கேன் பஞ்சாயத்து எலெக்ஷன் நடத்திருக்கேன் முனிசிபல் எலக்ஷன் நடத்தியிருக்கேன் அசம்பிளி எலக்ஷன் நடத்திருக்கேன் இன்சிடென்ட்ஸ் இல்லாம இருந்தால் மிசஸ் காந்தியுடைய மரணம் எம்ஜிஆருடைய உடல்நிலை குறைவு இது மாதிரி அதிர்ச்சி தரத்தக்க சம்பவங்கள் இல்லாமல் இருந்தா ஒரு நார்மலான தேர்தலில் கடைசி நாலு நாள்ல தான் கணிப்பு சரியா இருக்கும் இந்த நாலு நாள்ல வந்து என்னுடைய கணிப்பு என்னன்னா காங்கிரஸ் இன்னும் தனிப்பெரும்பான்மை கட்சியாக வரும் அது ஓரளவு தனி மெஜாரிட்டி கூட வரலாம் ஆனா என்னுடைய பிஜேபி நண்பர் ஒருத்தர் பிஜேபி ஆதரவாளர் பிஜேபி இல்ல பிஜேபி ஆதர்த்தியவர் சொன்னாரு காங்கிரஸ் வந்து மக்களை நம்பட்டுங்க பிஜேபி எம்எல்ஏக்களை அப்படின்னாரு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது அது ஜனநாயகத்துக்கு விரோதமா போயிடும் கடந்த தேர்தல்களோடு ஒப்பிடும் போது கடந்த சில தேர்தல்களாகவே யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காத ஒரு இடம் தான் கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் இருக்குது இந்த முறை அப்படி ஒரு மெஜாரிட்டி வரும்னு நினைக்கிறீங்களா யாரோ ஒருத்தருக்கு அதாவது ஒரு கிளியர் பிக்சர் இருக்குமா அல்லது ஒரு வருமா இல்ல காங்கிரசுக்கு வந்து மெஜாரிட்டி வரலாம் தான் என்னுடைய அச்சம் அப்படி தென்மெஜாரிட்டியா வரும்போது மத்திய பிரதேசம் சென்ற செய்த சித்து வேலைகள் மறுபடியும் நடைபெறலாம் அப்படி நடைபெறுறது ஜனநாயக விரோதமான செயல்கள் ஆனா அப்படி நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்கு நன்றி திரு பாலச்சந்திரன் நேரலையில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி கர்நாடக தேர்தல் களத்தை நம்ம தொடர்ச்சியா பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய